வெல்கம் டு பைபிள் உலகம் சேனல். இந்த நாளில் நாம் பார்க்க போகிற தலைப்பு இளைப்பாறுதல், ரிலாக்ஸேஷன். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம் வேலை செய்கிற இடங்களிலே பல பிரச்சனைகளை நாம் சந்தித்து வருகிறோம். அவற்றிற்கெல்லாம் ஒரு இளைப்பாறுதல் கிடைக்காதா என்று ஏங்கி வருகின்றோம். ஆனால் அதற்கு ஒரு தீர்வு உண்டு. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் வார்த்தையினால் உருவானவர். வேதத்திலே பல வார்த்தைகள் உள்ளன. அந்த வார்த்தைகள் மூலமாய் நமக்கு ரிலாக்ஸேஷன், இளைப்பாறுதல் தர அந்த வார்த்தைகள் வல்லமையுள்ளவர்களாக இருக்கிறது. இந்த நாளிலே கூட இந்த வீடியோவில் இளைப்பாறுதலை கொண்டு வருகிற வசனங்களை நான் இதிலே போட்டிருக்கிறோம். நீங்கள் கூட இதை பார்த்து, இதை மனப்பாடம் செய்து, இதை உபயோகிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஏனென்றால் வார்த்தைகள் மிகவும் வல்லமையுள்ளது. பிரைஸ் தி லார்ட். இதை உபயோகப்படுத்துங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சங்கீதம் 118:5-6 வசனங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். சங்கீதம் 23:1-3 வசனங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.